கொரோனா பெருந்தொற்று போன்ற கடினமான சூழ்நிலையிலும் மருத்துவ சேவை செய்ததால் தொற்று ஏற்பட்டு பல மருத்துவர்கள் உயிரிழந்த போதிலும் மருத்துவர்கள் தங்களது சேவையை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என மூத்த மருத்துவர் கண்ணன் தெரிவித்துள்ளார் ஒரு வருடமாக கொரோனா நோய் நம்மை நம்முடைய தேசத்தை மிக கடுமையாக தாக்கி வருகிறது இந்த கொரோனா நோய் மக்களுக்கு மட்டுமல்லாமல் மருத்துவர்களுக்கும் ஒரு புதிய அனுபவம் இந்த கொரோனா நோயை நாங்கள் ட்ரீட் செய்யும் போது விதவிதமான அனுபவத்திற்கு உண்டானோம் துரதிர்ஷ்ட வருஷமாக இதில் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தங்கள் உயிர் தாகத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நாடு முழுவதும் பல மருத்துவர்கள் இறந்து போயினர் மருத்துவர் மட்டுமில்லாமல் செயலியரும் மற்ற சுகாதார பணியாளரும் உயிர் துறக்க வேண்டிய ஒரு துரதிர்ஷ்ட வருஷமான சூழ்நிலை தோன்றியது ஆகையால் இந்த வருடத்தை டாக்டர்ஸ் டே ஒரு செலிப்ரேஷனாக நான் கருத முடியவில்லை இது ஒரு சாலம் இன்ட்ராஸ்பெக்ஷன் நாம் உள்பார்வை நம் உள்மனதில் உள்பார்வை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையால் கட்டாயத்தில் தள்ளப்படுகிறோம் மருத்துவர்கள் ஆலோசனை கூட்டங்களும் இது பற்றி பேசி எல்லா மருத்துவமனை வழிகளும் அடுத்த அலைக்கு எதிர்நோக்கும் ஒரு தீர்மானமாக இருக்கின்றோம் ஸோ எந்த இது நிலைகள் நமக்கு ஏற்பட்டாலும் மூன்றாவது அலை எதிர் எதிர்நோக்கிய ஒரு தயாரிப்பு நிலையில் நாம் இருக்கிறோம்